ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 300 வருஷம் பழமையான பொள்ளாச்சி சிட்டியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த தடவை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 வருஷமாக லாக்டவுன் ரீசன்ஸ் அதனால் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கலை. ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப எல்லாருமே ஒரு செலிப்ரேட் மூடோட நிறைய கூட்டம் வந்து வந்துருச்சு. அதனால் பார்க்குறக்கே வந்து ரொம்ப எல்லாருமே ஒரு செலிப்ரேட் மூடில் இருந்ததுனால ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது. தேர் வந்து இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம், தமிழ் மாதத்தில் மாசி மாதம் வந்து நடக்கும். அதாவது பிப்ரவரி லாஸ்ட் இல்லை மார்ச் அந்த இதில் வந்து நடக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேர்த்தி கடன் செலுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாட்டையில் அடிச்சுக்கிறது, பூவோடு எடுத்துகிட்டு வர்றது, ஸோ தங்களோட வேண்டுதல் நேர்த்தி கடனை வந்து இந்த தேரில் இழுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் அந்த சடங்குகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெட்னஸ்டே நைட் வந்து இந்த தேர்தல் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற தேர் தான் அந்த மாரியம்மன் கொண்டு வந்துட்டுருக்கிற வெள்ளித்தேர். ஸோ எப்போவுமே தேர் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ஒரு தேரும் பின்னாடி மாரியம்மனுக்கு ஒரு தேர் இருக்கும். இந்த மாரியம்மன் கொண்டு வர தேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் ஆகுது. இதை வந்து தொழிலதிபர் மகாலிங்கம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பொள்ளாச்சி மகாலிங்கம் வந்து இந்த கோவிலுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவை எப்போவும் நடக்கிறத விடவே ரொம்ப கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப், 2 வருஷம் கேப், அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப நாள் இந்த ஃபங்க்ஷன்ஸு செலிப்ரேஷன் லாக்டவுனில் எங்கேயுமே வராதனால. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பொள்ளாச்சி மக்களுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலாக எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் அட் ஹோம் இருக்கிறதுனால நிறைய எல்லாருமே ஃபேமிலிஸாக வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நடக்கிறதுக்கே இடமில்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு.
ஸோ இந்த மாரியம்மன் தெய்வத்தை பொள்ளாச்சியோட காவல் தெய்வம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ தேர் கூடவே இந்த மாதிரி ஒரு மரத்திலான ஒரு குச்சி ஒன்று வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நெருக்கமான ரோட்ஸ் இருக்கிற இடம், சிட்டியோட சென்டர் அப்படிங்கிறனால நிறைய இந்த ஒயர்ஸ் க்ராஸ் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எதுவும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதனால் சில இடங்களில் நின்று ஒயர்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தேரை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மன் மட்டும் விநாயகரோட தேர் ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேயும் இன்னொரு ஸ்ட்ரீட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் ஆகி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது போக நிறைய மேள தாளங்களோட ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க அப்படி இப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு அந்த இடமே வந்து ஒரு பகல் மாதிரி மாற்றிட்டு இருந்தாங்க. சத்தம் பயங்கர சத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மோர் கொடுக்கறது, அப்புறம் அன்னதானம் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. அப்புறம் வேறு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் முன்னாடியே வந்து தனியாக செப்பரேட்டாக வாலண்டியர்ஸ்லாம் வந்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம மாரியம்மன் தேர் வந்து பார்த்துட்ருக்கோம் வந்துட்டு இருக்கிறத. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ரீட்டோடு வந்து மாரியம்மன் தேர் வந்து நிறுத்தி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து இந்த மாரியம்மன் தேர் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க.